ஒன் டே நேஷ்னல் செமினார் ஆன் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் நீட் ஆஃப் த ஏர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரிசோர்ஸ் பர்சனாக வந்ததுனால இங்கிருந்து உண்மையாக அப்படியே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பிஎட் கலை திட்டம் கரிக்குலம் அதில் பார்க்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அத்தனை விஷயங்களும் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவே பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா என்னோட டாக் முடிஞ்சு அடுத்தது ரிசோர்ஸ் ஆஸ் அ ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் த பிரின்சிபல் பேசும்போது ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் எவ்வளோ வேல்யூவாக இருக்குது, எவ்வளோ வேல்யூ பேஸ்டாக அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்கன்றதையும், அவங்களுடைய வேல்யூஸை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வளர்த்துறாங்க, அதை எப்படி அவங்க இன்கல்கேட் பண்ணுன்ற எஜுகேஷனை ரொம்ப அருமையாக கொண்டு வரும் இந்த கல்லூரியை பற்றி நான் புகழாக சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த கல்லூரியை தவிர வேற எந்த கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் எங்கேயும் பார்க்க கிடையாதுன்னு சொல்லிக்க முடியும். அவ்வளோ அருமையாக நடத்தும் இந்த டான் பாஸ்கோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் எங்கேயும் பார்க்க முடியலன்றதான் உண்மை என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் டு த டான் பாஸ்கோ கம்யூனிட்டி ஐ அப்ரிஷியேட் தெம், ஐ கிவ் தெம், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் தெம் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு தெம் டு கண்டினியூ வித் தியர் சர்வீஸ் ஆஃப் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ படித்து முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருக்கிற எல்லாருமே ஃபஸ்ட் இயர்ல வந்ததுக்கும் செகண்ட் இயர்ல இருக்கிறதுக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். அவருடைய கேரக்டரில் அவருடைய நடத்தைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன். பேப்பர் படித்து பிற்பாடு போன வருஷம் நான் ரிலீஸ் பண்ணுறேன், இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயரில் இருந்தவரை செகண்ட் இயர் வரும்போது அவங்களுடைய பண்புகளிலேயே நிறைய மாற்றம் ஏற்படுது. ஏன்னா நிறைய மதிப்பில் உள்ள போக 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 அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, நல்லவனை மாறிடுறாங்க, நல்லவனை மாறிடுறாங்க. ஸோ கல்வியிலே நாம் மதிப்பீட்டை கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும். மீனிங்ஃபுல் சைலன்ஸ், தேர் இஸ் எ மீனிங் இன் சைலன்ஸ், இட்ஸ் எ வேல்யூ. கத்துறதும் சத்தம் போடுறதும் மட்டும்தான் மதிப்பீடு கிடையாது, அமைதியாக இருப்பதும் ஒரு மதிப்பீடு என்பதை சொல்லிக் கொள்கிறோம். எஸ் பெலட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கீப் பெர்ஃபெக்ட் சைலன்ஸ், பெர்ஃபெக்ட் சைலன்ஸ், தேர் இஸ் எ மீனிங் இன் தட். எதனாலும் பேசவே இருக்காது, அதில் ஒன்றும் பெரிய மதிப்பு கிடையாது. அசம்பி முடிஞ்சது கிளாஸ் ஒம்பது ஆட்டு போயின் சைலன்ஸ் உடனே நான் சின்ன பசங்களாக நாங்களாம் அப்படி கேட்கலாம், அது இல்லை. படிக்கிறதுக்கு போகிறோம், அந்த மனநிலையோடு போகணும். படிக்கிறதுக்கு படிக்க போகும்போது அந்த மனநிலையோடு போகணும். சைலன்ஸ் ஹாஸ் காட் அ மீனிங் என்பதை உணர வேண்டும். ஸோ மீனிங் ஃபுல் சைலன்ஸ், எப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை நாம் கடைபிடித்து அமைதியை கடைபிடிப்பதிலே ஒரு மதிப்பீடு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். என்பதற்காக அது அது ஒரு பயிற்சியாகவே கொடுக்கப்படுகிறது. ரெகுலாரிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி, தெர் இஸ் அ வேல்யூ, இட்ஸ் அ வேல்யூ. நிறைய பேருக்கு அது ஒரு வேல்யூ அண்ட் இல்லை. என்ன பெரியது, ஒன்பது மணி சொல்லுவோம் ஒன்பது மணிக்கு போய் ஆகும்னா, பத்து மணிக்கு போனான்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்பது மணிக்கு சொல்லுவாங்க பத்து மணிக்கு போனோம் ஒன்று தப்பு கிடையாது. பத்து மணி சொல்லுவாங்க பதினொரு மணிக்கு போனால் ஒன்று பேசு கிடையாது, இல்லை. தெர் இஸ் அ வேல்யூ இன் பீயிங் பங்க்சுவல், இன் பீயிங் ரெகுலர். ரெகுலராக டெய்லி காலேஜ் போகிறது ஒரு மதிப்பீடு இருக்கு, டெய்லி நேரத்தோடு போகிறதுன்றது ஒரு மதிப்பீடாக இருக்கும். That is respecting others actually. Our punctuality means we are respecting others. பண்ணணும் அது வெயிட் பண்ணிருப்பாங்க, நாம லேட்டாக போகிறோம், டெய்லியும் லேட்டாக போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் வி ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், அது ஒரு வேல்யூ கிடையாது. டைம் ஓட போனாங்க, எவ்ரி திங் பிகின்ஸ் ஆன் டைம் அண்ட் கோஸ் வெல்ன்றது இட்ஸ் அ வேல்யூ, இட்ஸ் அ வேல்யூ மஸ்ட் டன். டீச்சருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பண்பு, எஸ் எக்ஸப்ஷனாக என்னைக்கு ஒரு நாள் நடக்காது, பட் ரெகுலராக சேம் கிடையாது. அது மதிப்பீடாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம். 100% எல்லா நாளும் காலேஜ் வந்தவங்களுக்கு அந்த காலேஜ் எல்லாம் ப்ரைஸ் கொடுக்கும், 100% அட்டன்டன்ஸ். ஏன் சார், நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க, ஏன்னாக்கா வி ஆர் ப்ராக்டிசிங் ரெகுலாரிட்டி பங்க்சுவாலிட்டி. அதனால லுக்கிங் அட் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் அதர்ஸ், தட் இஸ் அ வேல்யூ. பிறருடைய நன்மையான விஷயங்களை பார்ப்போம். பொதுவாக நம்ம என்ன பண்றோம், மற்றவருடைய குறைகளை மட்டும் தான் நம்ம தெரிந்துபடுத்தணும், அதுதான் அதிகமாக பேசணும். பாசிட்டிவ் சைடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு இருக்கு நிறைகளை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்றோம், பர்த்டே வரும்போது தான் என்ன செய்யணும், நம்ம பர்த்டே விஷ் பண்றோம் எல்லாருக்கும். நான் ஒரு பிரேயர் சொல்ற பர்த்டே ஆஃப் ராஜலட்சுமி, யூ விஷ் ஆஃப்டர் திஸ், யூ விஷ் ஆஃப்டர் திஸ்.
சோ பர்த்டே வரும்போது நம்ம ராஜலட்சுமி பர்த்டே சொல்லணும். ராஜலட்சுமி பத்தி ஒருத்தர் யாரும் பேசணும், பாசிட்டிவா சில விஷயங்களை பேசணும். ராஜலட்சுமி அவ்வளவு நிறைகளை பேச கட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தநாள் வரும்போது நிறைகளை பேசும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து எஸ் வி மஸ்ட் சீ த பாசிட்டிவ், அவட்டோ நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா பாக்கிறது ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். முதல்ல நானே சொல்றேன் எல்லாருமே காலேஜில் அந்த பேர் பர்த்டே வரும், அப்புறம் பார்த்தேன் டெய்லி எல்லாருமே நம்மளே பேசுறது நல்லா இருக்காது, சரி மற்றவங்க பேசணும் அப்படின்னு நல்லா போயிட்டு அவங்க இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா கவிதை பாசிக்கிறாங்க. அவங்களை பத்தி பேசுறது பேசுறது மகிழ்ச்சியா சேர ஆரம்பிச்சாங்க. சோ மற்றவருடைய நல்ல பண்புகளை பார்க்க கற்றுக்கொள்வது என்பது இன்னைக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இல்லைன்னா நான் எல்லா வீட்டுக்கு குறைகளை மட்டுமே பார்க்க வீட்டுல எப்பொழுதுமே நான் சொல்றது மனைவி சொல்றது எல்லாம் என்ன பேரா ஒரு நாளாவது என் குழந்தை நல்லாவது சொல்லியிருக்கிறேன். ஆமா பெரியமா வச்சு வேற சொல்லணும் அப்படின்றது பதிலா எஸ் இதுலாம் சரி குழம்பு எப்படி அப்படி சொன்னா நாளைக்கு இன்னும் நல்ல குழம்பு இன்னும் ஒரு உத்தேகம் வரும். பெண்களுக்கு கணவன் செய்யும் நல்ல விஷயங்களை பாராட்டினா அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். பிள்ளைகள் செய்யும் நல்ல விஷயங்களை பாராட்டினா அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். எஸ் வி ஹேவ் டு பீ குட் அப்படின்றது. So we have to look at the positive side of people. There is a value in that. That is what we are teaching you. Learning to appreciate and courage to point out mistakes. What do you say? Learning to appreciate. What? Learning to appreciate. Learning to appreciate. And courage to point out the mistakes. What do you say? One more pro and another picture. What do you say? Feel back. I always make it a point. ethics. And now the present curriculum of schools and colleges is mainly centered on superficial and material benefits rather than inner and psychological development. As I told you before, present school curriculum has been not focusing on the values or ethics, rather the superficial and material benefits. So this is the introduction for the topic. And then we'll see the objectives of value-based education. What is the objectives for value-based education? So, to develop in each student's proper attitudes, they are like love, compassion, peace, non-violence, equality and justice. So these are some of the attitudes that we should instill in the minds of the students. But which helps the students to relate towards oneself and fellow beings, towards one's own country, towards people of other countries, leading to international understanding, towards life and environment, and towards all religions. அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் ஜான் லூயிஸ், ஸ்டெல்லா மத்திதுனா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அசோக் நகர்லிருந்து இன்று நடைபெறுகிற டான்போஸ்கோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அந்த இடத்திற்கு நான் வந்தேன். நான் வந்தது முதல் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற மற்றும் எடுத்து கொண்டிருக்கிற வகைகளை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே புதுவிதமாக இருக்கிறது. எப்படி புதுவிதமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பிஎட் காலேஜ்னா வெறும் நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்றத தாண்டி இது அனுபவமாக மாற வேண்டும். நாலேஜ் அனுபவமாக மாறுகிறது தான் தத்துவியலாளர்களும் இறையியலாளர்களும் மற்றும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸும் சொல்கிறது அதுதான். நாலேஜ் மட்டும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. நாலேஜோடு சேர்ந்து நம்முடைய இதயமும் வாழ்க்கையும் வலுப்படுகிற பொழுது தான் அது ஒரு வெற்றிக்கான ஒரு மகத்துவமாக இருக்கும். இந்த டான்போஸ்கோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பார்க்குற அருத்தந்தை எம் அருள் மரிய லூயிஸ் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஒவ்வொன்றுமே நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் மக்களை பிள்ளைகளை ஒரு அறிவியலில் மட்டுமல்ல கலாச்சாரத்தில் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலேயே எப்படி இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும், எப்பொழுதுமே இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், எப்பொழுதுமே தேர்வுகளிலே கூட நம் உள்ளத்திற்கு தகுந்ததைப் போல நாம் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல வேளைகளிலே சொல்வதை நான் பார்த்து மிகவும் பெருமை அடைகிறேன்.
நானும் ரிசர்ச் ஸ்காலராக தான் இருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் இதுமுறை படித்த பிஎட் எம்எட் காலேஜ்லலாம் இது மாதிரி நான் இருந்ததா நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஆகவே நான் கண்டிப்பாக என்னுடைய உள்ளத்திலிருந்து டான் பாஸ்கோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், ஜபங்கள். இன்னும் மேன்மேலும் வளர்ந்து கடவுளுடைய ஆசிரையும் மற்றும் இந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பதிலும் மகிழ்ச்சி காண வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Yes, present day situation. Yeah, we people are talking about values here and there. Yes, in the college konda kaalaila assembly la values values and father pesraru class ku pona staff values 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 what are they mean actually ena values values yes theriyum pai no values kaalaila sonnalaya n number of values we know and with what we are doing adha vechi nam enna panna porom what we are going to do with that எப்படி லைஃப்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க் வாங்கிப்போம். ரைட், சோ எப்படி இருந்தது வேல்யூஸ், ஆக்சுவலா வாட் இஸ் வேல்யூஸ், இப்போ எப்படி மாறி இருக்கு, பிரசன்ட் டே சிச்சுவேஷன்ல வேல்யூஸ் எப்படி மாறி இருக்கு, வேல்யூஸ் என்னது மதிப்புகள். ஓகே ரைட், இட் டாக்ஸ் அபவுட் வெதர் யூ ஆர் குட் ஆர் பேட் அப்படின்றது அப்படிதானே. Yeah, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத பத்தி பேசுறது. So if you have so many values, you will be considered as good person, நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யானவர்களுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்கிறோம் நம்ம.
இல்லையா? ஸோ அப்போ வந்து எனக்கு அதிகமாக மதிப்பு கிடைக்கணும், ஸோ நானும் போய் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போயிடும். ஓகே, யா லைஃப் வெர்சஸ் டெத். ஓகே, we have rights to live and everyone has the rights to live. Okay, nammalku vandha mattavargalude uyire parippadarkana endha urivaiyum kidaiyathu, mattavargalai magichiyaga vaala anumadhikkapada vendum endrathu oru periya madippu. So terrorism adallathey kuduthu nama avargalude uyira extract pandrathukku paakrom. We try to kill others. Neenga naamu kidaiyathu இன்னைக்கு டான் பாஸ்கோ காலேஜில் இம்பேக்டிங் வேல்யூஸ் ஆஃப் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனை பற்றி செமினார் கண்டக்ட் பண்ணாங்க, நேஷனல் லெவல் செமினார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வெறும் சப்ஜெக்ட் ஓரியன்டாக மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் லைஃப்பில் எப்படி வந்து நேர்மையாக இருக்கணும், நிறைய சாதிக்கணும், வெறும் வந்தோம் போனோம் அப்படின்ட்டு இல்லாமல் நமக்கான கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணணும், இந்த சொசைட்டியில் நம்மளோட ரோலை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். மற்ற செமினாரோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு டான் பாஸ்கோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பிரின்சிபல்.